வணக்கம், ரமேஷ் ஹியர். இந்த வீடியோவில் மீண்டும் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் ஃபின் நிஃப்டிக்கு உண்டான வர வாரத்துக்கு உண்டான லெவல்ஸ் என்னென்னு பார்க்கலாங்கள. அதாவது வர வாரம் 20 May to 24 May. நம்ம சேனலுக்கு இங்கே இதுதான் முதல் முறை விசிட் பண்ணிங்கன்னா, இந்த சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நிச்சயமாக ஒர்த்தாக தான் இருக்கும். தொடர்ந்து வாட்ச் பண்ணுற எல்லாருக்குமே அது தெரிஞ்சிருக்கும். கண்ணும் கருத்துமாக வாட்ச் பண்ணணும், ஈனத்தனம்லாம் வாட்ச் பண்ணுன்னா அது வந்து புரியாது. சில விஷயங்கள் வந்து புரிகிறவங்களுக்கு தான் புரியும், புரியாதவங்களுக்கு புரியாமல் கூட போகலாம். ஸோ அப்படியும் இருக்கும். ஸோ முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு நம்ம சேனலை பற்றி தெரிஞ்சுருக்கோம். ஈவன் நம்மளுடைய டெலகிராம் லிங்கில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் டெய்லி நான் சஜஷன் கொடுப்பேன். அது 80 to 90% சக்ஸஸாக இருக்கும். ஈவன் 100% சொல்லலாம். பட் நான் 100%ங்கிறத ஒத்துக்க மாட்டேன். காரணம், நான் 100% வந்து யாராலையும் கொடுக்க முடியாது. ஓகே, அவ்வளோதான். ஓகே, இப்போ வந்து நம்மளுடைய வர வாரத்துக்கு உண்டான ப்ரிடிக்ஷன் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த வாரத்துக்கு லோ எவ்வளோ வந்திருக்குன்னா 21,821. நம்ம லாஸ்ட் வீக்கில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா 21,700 கீழே மார்க்கெட் வந்து க்ளோஸ் கொடுத்துச்சின்னா ஃபர்தராக வீக் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ எவ்வளவோ கீழே வந்தாலும் கூட நம்ம தான் தொடர்ந்து வந்து உங்களுக்கு உற்சாகம் கொடுத்துருப்பேன். மார்க்கெட் வந்து இன்னும் பேரிஷ் கிடையாது, வந்திருக்கிறது எல்லாமே கரெக்டிவ் மூவ் அப்படின்னும். நம்மளுடைய ஒரு பர்டிகுலர் லோவர் லோ டே டைம் ஃப்ரேமில் வந்தால் மாத்திரம்தான் பேரிஷ் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸ்டில் வந்து புல்லிஷ் அப்படின்னு தான் நம்ம சொல்லியிருந்தோம். காரணம், இன்னும் ஒரு லோவர் டைம் ஃப்ரேமில் கூட லோவர் லோ வரவே கிடையாது, சரிங்களா? ஈவன் 1 hourல கூட ஒரு லோவர் லோ வந்து வரலை. இன்டர்னலாக வந்திருக்கும் போது ஸ்ட்ரக்சர் வந்து மேஜர் ஸ்ட்ரக்சரில் லோவர் லோ வரவே கிடையாது. உங்களுக்கு வந்து இந்த ஸ்ட்ரக்சரை எப்படி பார்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நம்ம ப்ளேலிஸ்ட்டில் வீடியோ போட்டிருப்போம், மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னு ஒரு வீடியோ, அதை பார்த்துக்கோங்க. அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? ஓகே, நம்ம ப்ளேலிஸ்ட்டில் வந்து நிறைய எஜுகேஷனல் வீடியோ போட்டிருப்போம். அது மாத்திரம் இல்லாமல் ஸ்ட்ராட்டஜி வீடியோவும் போட்டிருப்போம். அது எல்லாமே நீங்கள் பே பண்ணி கற்றுக்கிட்டால் கூட அந்த மாதிரி இருக்காது, கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும். ஏன்னா நான் அந்த மாதிரி தான் போட்டிருப்பேன் மேக்ஸிமம். அதை வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். விருப்பம் இருந்தால் பாருங்கள். ஓகே, இப்போ வந்து வர வாரத்தில் வந்து மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, திரும்பவும் வந்து மார்க்கெட்டு புல்லிஷாக டேர்ன் ஆகணும்னா நமக்கு நிஃப்டியை பொறுத்தவரை 23,000 மேலே போகணும். 22,800 ஆக்சுவலாக நம்ம வந்து எக்ஸாக்டாக சொல்லணும்னா 22,800 மேலே ஒரு டே க்ளோஸ் கொடுக்கணும். ஸோ மார்க்கெட் கீழே வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி 21,700 வந்து சப்போர்ட் எடுத்துச்சு, திரும்பவும் மேலே போயிட்டுருக்கு. ஸோ எலெக்ஷன் ரிசல்ட் வர்றதுக்காக வெயிட்டிங் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இதில் நல்லா தெளிவாக தெரியுது. நெக்ஸ்ட் டார்கெட் நிஃப்டியை பொறுத்தவரை என்னவாக இருக்கும், நேற்று நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஒரு டைம் நீங்கள் வீடியோ பார்க்கலன்னா போய் பாருங்கள். நிஃப்டி நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, மார்க்கெட்டு 22,360 மேலே நின்றுச்சின்னா 22,500-530 நம்ம டார்கெட்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி 500-530 அப்படிங்கிற லெவலில் தான் போயிட்டு வந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். 22,502 வரையும் போயிருக்கு. ஸோ 530 மேலே மார்க்கெட்னா நெக்ஸ்ட்டு வந்து எங்கே இருக்கும் உங்களுக்கு? ஸ்ட்ரைட்டாகவே ஆல் டைம் ஹை தான், சரிங்களா? ஓகே, வர வாரத்தில் வந்து இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்கும்னா 22,600 இருக்கும், சரிங்களா? ஸோ 600 அப்புறம் உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல் வந்து 800 தான். 800 ஆல் டைம் ஹை, 800 ஆல் டைம் ஹை. இப்போ வந்து லோ என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன அதே கதை தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. 22,360 வந்து இமிடியட் சப்போர்ட், 22,250 அடுத்த சப்போர்ட், 22,100 அதுக்கும் அடுத்த சப்போர்ட். கீழே வந்தால் லெவல்ஸ் நல்லா தெளிவாக நோட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நான் 3-4 வாரமாக இதேன்னு சொல்லிட்டுருக்கேன், இதே தான் நடந்துகிட்ருக்கு மார்க்கெட்டில். தொடர்ந்து க்ளோஸாக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். மேலே போனால் என்ன டார்கெட் அப்படிங்கிறதும் இதே தான், கீழே வந்தால் என்ன டார்கெட்டுங்கிறதும் இதே தான். இதில் எந்த மாற்றமாக இருந்தால் வேணால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இவ்வளோதான் நிஃப்டியை பொறுத்தவரை. வேறு எதுவும் அதிகமாக இதில் பேசணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம சொன்ன பிரகாரம் மார்க்கெட் கரெக்டாக மூவ் ஆகுது, அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம பேங்க் நிஃப்டிக்கு போகலாம். பேங்க் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி வந்து நிஃப்டி மாதிரி இங்கே க்ளோஸ் இல்லை, நல்லா உங்களுக்கு தெரியும். ஏன்னா அது வந்து ஆல்ரெடி ஒரு ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணிட்டு வருது. அதுவும் இல்லாமல் வந்து பேங்க் நிஃப்டி, நிஃப்டி, ஃபின் நிஃப்டி எல்லாமே ஒன்று உல்டாவாக பிஹேவ் ஆகுதுங்கிறத நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு தான் இருக்கோம்.
ஸோ இது வந்து அது மாதிரி இல்லைங்கிறதுனால வண்டி இது பேரிஸ்டாக டேர்ன் ஆகுமா அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது. இதுலேயும் லோவர் லோ எதுவுமே கிடையாது இதுலேயும், சரிங்களா. இது வந்து திரும்ப திரும்ப ஹையர் ஹை தான் ஃபார்ம் ஆகிட்டு கீழே வந்தது. நம்ம இதுலேயும் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை போட்டிருந்தோம், இந்த ட்ரெண்ட் லைன் கீழே வந்து க்ளோஸ் வச்சால் தான் உங்களுக்கு பேரிஷ் நம்ம சொல்லியிருந்தோம். ஸ்டில் வந்து அது கீழே வரல, அது கீழே வராத வரலையும் நோ பெரிஷ், சரிங்களா. இப்போ வந்து மார்க்கெட் திரும்பவும் 47,876 நேற்றைய லெவல், அதுக்கு மேலே இருந்தால் 300 வரலையும் போகும் நம்ம சொல்லியிருந்தோம், சரிங்களா. அதுக்கு மேலே இருந்ததுன்னா 300 வரலையும் போகும்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி எவ்வளோ போயிருக்குன்னா 188 வரலையும் போயிருக்கு, சரிங்களா. 188 கிட்டத்தட்ட 300 100 பாயிண்ட் குறையுது. ஸோ எக்ஸாக்டாக அங்கே தான் போகணும்னா திரும்ப போகலாம், அதுதான் டார்கெட் நமக்கு. 48-300 மேலே போச்சுன்னா அதுக்கப்புறம் 48-600 டார்கெட்டாக இருக்கும். வர வாரத்தில் இதோடைய லெவல்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 47,500 ஏன் 500 சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் இருக்குது இல்லைங்களா, வர வாரத்தில் இன்னும் பக்கம் இருக்குது உங்களுக்கு. இங்கே ஆரம்பிக்கும்னு வச்சிங்களேன், ஆரம்பிச்சதுன்னா திரும்பவும் வந்து இந்த ஃபிப்புக்கு கீழே தான் இருக்குது இல்லையா. ஸோ அதனால் வந்து நான் சொல்கிறேன், 47,800 வந்து சப்போர்ட் உடஞ்சதுன்னா ஒரு வேளை 47,300 வராது உங்களுக்கு. 47,300 பதிலாக 47,500 அப்படிங்கிற லெவலில், 600 அப்படிங்கிற லெவலோட திரும்ப ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ வந்து என்ன, உங்களுக்கு திரும்பவும் அதுலேயும் சப்போர்ட் எடுத்து மேலே போச்சுன்னா உங்களுக்கு இமிடியேட் ரெசிஸ்டன்ட் 47,800. இப்போ ஆல்ரெடி க்ளோஸே உங்களுக்கு மேலே தான் இருக்குது, 48,000 மேலே தான் இருக்குது, சரிங்களா. 48,000 மேலே இருந்ததுன்னா நமக்கு 48,300 தான் டார்கெட்டாக இருக்கும். கீழே வந்தால் தான் நான் சொல்கிற எல்லா டார்கெட்டும், சரிங்களா. 47,870 கீழே வந்தால் தான் நெக்ஸ்ட்டு 47,600 அப்படிங்கிற டார்கெட்டு, சரிங்களா. ஓகே, இப்போ மேலே போச்சுன்னா உங்களுக்கு 48,600 தான் டார்கெட்டாக இருக்கும். அது 48,300 மேலே இருக்கணும். இது எல்லாமே நம்ம தெளிவாக எழுதலைன்னாலும் சொல்கிறோம், அதாவது எழுதி கூட சொன்னாலும் உங்களுக்கு ஓகே தான். வாய்ஸில் நான் சொல்கிறேன், 48,300 மேலே இருந்ததுன்னா 600 தான் டார்கெட்டு, சரிங்களா. அதுக்கு கீழே சஸ்டெயின் ஆச்சுன்னா 47,800 அப்படிங்கிறது தான் கீழே வரும் உங்களுக்கு, அவ்வளோதான். பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை, சரிங்களா. ஓகே, இதுதான் பேங்க் நிஃப்டிக்கு நமக்கு தெளிவாக லாஸ்ட் வீக்கே நம்ம சொல்லியாச்சு. லாஸ்ட் வீக்கில் மார்க்கெட்டுக்கும் இதுக்கு என்ன லெவல் வரும் போகும் அப்படிங்கிறத சொல்லியிருப்போம். லாஸ்ட் வீக் வீடியோ வெள்ளிக்கிழமை போட்ட வீடியோவை பாருங்கள், அது வந்து என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஓகே, வந்து நம்ம ஃபின்நிஃப்டிக்கு போகலாம். ஃபின்நிஃப்டியை பாருங்கள், ஃபின்நிஃப்டியும் டிக்டோவாக இருக்குது பேங்க் நிஃப்டிக்கு ஈக்குவலாக கிட்டத்தட்ட. ஸோ இது வந்து நெக்ஸ்ட் டார்கெட்டாக எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, 21,585 டார்கெட்டு, சப்போர்ட் வந்து 21,400 சப்போர்ட்டாக இருக்கும். ஒருவேளை ஒரு கேப் அப்பில் போட்டாங்கன்னா உங்களுக்கு 21,585 இமிடியேட் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் டார்கெட்டாக எங்கே போகும், அபவுட் இந்த போர்டிங் பண்ணு மறைக்குது, நான் காமிக்கிற மாதிரி 21,800 நெக்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். 600 மேலே போச்சுன்னா 800 டார்கெட்டாக இருக்கும். ஸோ மார்க்கெட் வந்து வீக்லி க்ளோஸ் வந்து 21,415 மேலே கொடுத்துருக்கு. அப்போ 21,600 நெக்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும், சரிங்களா. 585-600 வச்சுக்கலாம் ரவுண்டடாக, அது வந்து இமிடியேட் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். அதை தாண்டிச்சுன்னா நெக்ஸ்ட் டார்கெட்டாக 21,800 இருக்கும். அதுக்கு கீழே ஒரு வேளை வந்துச்சுன்னா உங்களுக்கு 21,250 ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இன்னும் மார்க்கெட்டில் இருக்கும் வர வாரத்தில், சரிங்களா. அவ்வளோதான் ஃபின்நிஃப்டியை பொறுத்தவரை. ஃபின்நிஃப்டி வந்து உங்களுக்கு இந்த இதுக்கும் லெவல்ஸ் நம்ம சொல்லியிருப்போம். இதோடைய லெவல்ஸ் என்ன ஆகும்னா, இந்த 21,000 தான் மேஜர் சப்போர்ட்டாக சொல்லியிருப்போம். ப்ரீவியஸ் வீக்லோ வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வீக்லியில் 21,700, சரிங்களா, இந்த லெவல். ஸோ இது கீழே வந்தால் தான் இது வந்து நம்ம வந்து பேரிஷன்னு கன்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஒவ்வொரு இண்டெக்ஸுக்குமே வந்து பேரிஷ் வந்து கண்டினியூ ஆகணும்னா அதுக்கு என்ன லெவல்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம். அதாவது மார்க்கெட்டு ஒரு அட்லீஸ்ட் ஒரு இன்டர்னல் ஸ்ட்ரக்சரில் லோவர் லோ ஃபார்ம் ஆச்சுன்னா நம்ம வந்து ஒரு பேரிஷ் மூவ் அப்படிங்கிறத அட்வான்ஸாக சொல்லிடுவோம். மேஜர் ஸ்ட்ரக்சரில் வந்து லோவர் லோ ஃபார்ம் ஆச்சுன்னா அது வந்து ஹையர் கரெக்ஷனை உண்டு பண்ணும். இப்போ ஹையர் கரெக்ஷனை உண்டு பண்ணோம்னா நமக்கு நிஃப்டியை பொறுத்தவரை 21,700 கீழே க்ளோஸ் வைக்கணும். ஃபின் நிஃப்டியை பொறுத்தவரை அதே தான், 20,700 கீழே வைக்கணும். பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம், 47,300 கீழே வந்து க்ளோஸ் வைக்கணும். இவ்வளோ தான் அது எல்லாமே. நம்ம தெளிவாக எல்லா இண்டெக்ஸுக்கும் என்ன லெவல்ஸ் அப்படிங்கிறத
கரெக்டாக சொல்லியிருப்போம். ஓகேங்களா? இதில் வேறு எதுவும் நம்ம பார்க்குறதுக்கு ஒன்றும் கிடையாது. வர வாரத்துலேயும் மார்க்கெட்டு இதே போல் தான் இருக்கும். ஹையாக வாலடைல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எலெக்ஷன் ரிசல்ட்டு வந்ததுக்கப்புறம் தான் மார்க்கெட்டு ஒரு இண்டிவிஜுவல் டிசிஷனை எடுக்கும், அதாவது மேலே போகணுமா இல்லை கீழே வரணுமா அப்படிங்கிறது. அது வரையிலையும் மார்க்கெட்டு இதேமாதிரி ஹைலி வாலடைலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது இந்த ட்ரெண்ட்லைன் தான் டார்கெட்டாக இருக்கும். கீழே ஆல்ரெடி முட்டி எடுத்துகிட்டு மேலே போகிறாங்க, இனிமேல் மேலே போய் முட்டணும், மேலே போயிட்டு கீழே வரணும், கீழே போயிட்டு மேலே வரணும், இப்படி போகலாம். மார்க்கெட்டு ஒன்ஸ் வந்து இந்த ஹையை பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தராக ஒரு பெரிய டார்கெட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒன்றா கீழே வரலாம். சரிங்களா? நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் வந்து புல்லிஷ் வேவ் வந்து கண்டினியூ ஆகி முடியல அப்படிங்கிறது தான் முடிவு பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ நம்மளுடைய பொலிட்டிக்கல், அதாவது இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை பொறுத்து சேஞ்ச் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம வந்து எதையுமே முடிவு பண்ணி இப்படி தான் நடக்கும்னு சொல்லி யாராலையும் சொல்லவும் முடியாது. ஏன்னா அது பல பேரோட மைண்டை பொறுத்து இருக்கு இல்லையா, பெரிய பிளேயர்ஸோட மைண்டை பொறுத்து இருக்கு. ஸோ அதனால் நம்ம வந்து எதுவுமே வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.